இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். ஆசைப்பட்ட என்ன தேவை வாலாஜா மட்டும் ஆர்கட் சாமி பஸ்ஸில் வாங்கக்கூடிய எல்லா மொபைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் குறைந்த விலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைந்த சலுகைகளை வழங்கக்கூடியது இந்த ரெண்டு இடம் மட்டும் தான். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக சோலிங்கரில் மிக விரைவில் உங்களுக்கு வந்து வாலாஜா சாமி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோலிங்கரில் உங்களுக்கு வர இருக்குது. நீங்கள் மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இனிமேல் வந்து சோலிங்கரில் நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். தம்பி வந்து ஐபிஎஸ்ஸை படிச்சுட்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னாக்கா இனிமேல் படிச்சுட்டு தான் விஷயத்த சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருக்காப்ல. சரி இருக்கட்டும் தம்பி, என்கிட்ட வந்து சில படங்கள் கையில் இருக்குப்பா. இதில் இருக்கிற படத்தில் ஒன்று எடுத்து இதுக்கு உனக்கு தெரிஞ்ச விஷயத்த மக்களுக்கு நீ எடுத்து சொல்ல போகிறேன். சரிதானே, எடு பார்ப்போம். என்னது கோழி? இது என்னது கோழி? கோழி கோழி வந்திருக்குது. ஆ, கோழிக்கு பதில் என்னப்பா சொல்ல போகிற? கோழி முட்டை போடும். கோழி முட்டை போடும். அப்புறம் குஞ்சு பொரிக்கும். அப்புறம் குஞ்சு பொரிக்கும். அப்புறம் அவ்வளோதானா? கோழி முட்டை போடும், அதுக்கப்புறமா அதுலேருந்து குஞ்சு பொரிக்கும், அவ்வளோதான் விஷயம். அப்படியே தான் கோழி பண்ணுமே தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த முட்டை நீ சாப்பிட்றதும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? இருண்ணே, இங்கே பேசிக்கிறேண்ணே. இது போல் வந்து இருக்கிறது கோழியை பற்றி தெரிஞ்சவரில் அந்தளவுக்கு சொல்லிட்டு இருக்காப்ல. இந்த கோழியை நம்ம வந்து வீட்டில் வளர்க்குறது மூலிமா நம்மளுக்கு என்னென்ன பலன்லாம் இருக்குது? அது வித்தனா காசு கிடைக்கணும். வித்தம்னா துட்டு, துட்டு மணி துட்டு அப்படின்ட்டு. அப்புறம் அவ்வளோதானா? சேவல் கூவுமா? கோழி கூவுமா? சேவல் கூவு. சேவல் கூவுமா? அப்போ கோழி என்ன பண்ணும்? கோழி கம்முன உட்காந்து, கோழி கம்முன உட்காந்துருக்குங்க. சேவல் தான் கூவம், கோழி கம்முன உட்காந்துருக்கும், அவ்வளோதான். கோழி அங்கே எதுவுமே பேசலையாமே, அதுக்கு வேறு எதுவும் சொல்லுவாங்களே, தெரியுதுக்கான வாய்ப்புகள் உண்டா? எப்படி கற்றுன்னு கோழி? ம், வாய்ப்பு இருக்குதா? இல்லைல்ல, அதெல்லாம் இல்லைங்க. என்கிட்ட அது மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்க. ஏழாவது படிக்கிற பையன்கிட்ட போய் கோழி எப்படி கத்துவோம், எப்படி கூவோம்னு கேட்டால் அப்படி எப்படி பதில் சொல்லுவாப்புல? பெரியவங்களை கேட்டாவே கேட்கறது தான் பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டு. தம்பி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்ப்பா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னா வாழ சாமி அப்படின் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசாக காத்திருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மூக்கில் பல்லு உள்ள விலங்கு எது? மூக்கில் பல்லு இருக்குது, அந்த விலங்கு எது? சிங்கம். சிங்கமா? சிங்கம் அப்படின்ட்டு. ஐயா, உங்க பேரு என்னயா? சுரேஷ். சுரேஷ், சுரேஷ் எந்த ஊர்ல இருந்து வராப்ல? சோலிங்கர்ல இருந்து. சோலிங்கர்ல இருந்து வராப்லையா? இந்த சோலிங்கர்ல எவ்வளவு வருஷமா இருக்கிறீங்க? யானை கூட 22 மாசம் பிரசவம் ஆயிடும். இவரு பாவம் 5 வருஷமா உள்ள இருந்திருக்கிறாரு, ரொம்ப கஷ்டமான செயல். இது கிண்ண சக்கரில் போட்டிருக்காங்களா? இல்லை இல்லை, இனிமே தான் போடுவாங்க. அந்த 5 வருஷம் மேட்ரை வந்து இன்னும் தெரியாது கிண்ணஸில் இருக்கிறவங்களுக்கு. உடனே வந்து சட்டைக்கிட்ட குத்துருவாங்க, 5 வருஷம் எங்கே இருந்தோம் அப்படின்றத பற்றி. அப்படின்னு என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கீங்களா? 10th அப்படின்றது இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான. இப்போ நீங்கள் வந்து 10th வந்து பப்ளிக் எக்ஸாம் வைக்கக்கூடாது, 12th தான் வைக்கணும். அதுக்கு முன்னாடி வரலாம் எல்லோரும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து சரியானது தானா, இல்லை வந்து 10th வந்து பொது தேர்வு இருக்கிறது கரெக்டாக? 10th படிக்கிறது சரியான தேர்வு. அதான் அதான் அந்த வயசு 14 வயசு வரப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா 10th பொது தேர்வு எழுதுறது அப்படின்றது வந்து சரியான வயசு. அதில் தேர்ச்சி பெற்ற பிறகு ப்ளஸ் டூவில் நல்ல மதிப்பெண் எடுக்கும். மதிப்பெண் எடுக்குது. அப்போ நீங்கள் 10th வந்து பொது தேர்வு இல்லை அப்படின்னு எல்லாமே பாஸ் பண்ணிட்டு போய் ப்ளஸ் டூ வரைக்கும் போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து
பள்ளி மாணவர்கள் வந்து பாடத்து மேலே வந்து அவங்க வந்து வச்சிருக்கிறது கவனம் செலுத்துறதை விட மற்ற இடத்துல மற்ற விளையாட்டு கேளிக்கைகள்லாம் வந்து அதிகப்படியாக அவங்க வந்து செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி விகிதம் நிறைய குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ கையில் சில படங்கள் இருக்குது, இதில் இருக்கிற படத்தை ஒன்று எடுக்க போகிறீங்க, அந்த படத்துக்கு உண்டான விஷயத்தை மக்களுக்கு நீ எடுத்து சொல்ல போகிறீங்க, எடுக்க பார்ப்போம். கிட்டார், இது கிட்டாரு அண்ணன் சொல்லியிருக்காப்ல, இருந்தாலும் கோச்சிக்காதீங்க, மறுபடியும் இன்னொரு முறையோட பார்த்து சொல்லிடுங்க. சொல்லிடுங்களா, சொல்ல முடியல, மறுபடியும் பார்த்துதான் சொல்ல முடியுமா? வயலினா, கிட்டார் இல்லையா, இது வயலினா, அப்புறம் வயலின் தானே இது, இல்லை மறுபடியும் பேர் மாற்றிடலாமா? அதுதான் மூணாவது கிடச்சா வீணைப்பா, உடுப்பா உடுப்பா வீணை. ஆ, வீணையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க பாப்போம். வீணை வந்து வாசிக்கிற இசை, எது எஸ்ஐ வச்சிருப்பாரா? இசை, இசைப்பா, எஸ்ஐலாம் அவர் வச்சு, எஸ்ஐ லத்தி தான் வச்சிருப்பாரு. அப்புறம் இசை வந்து கத்துக்கிறேன், இசை கத்துக்கிறது இது பயன்படுத்தணும், வேற எங்க பயன்படுத்தும், அவ்வளவுதான். இசைக்காக ஒண்ணு ஒண்ணு முடிஞ்சு போச்சாது, கத்தெல்லாம் அதனுடைய நாலு பேர் கத்து கொடுக்கலாம். சில பேருக்கு வந்து நல்ல இசை தெரிஞ்சும் மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகமான ராகத்தை கொடுக்கலாம். இசை தெரியாதவங்க வாசிச்சீங்கன்னா பக்கத்துல இருக்கலாம், காதுலேருந்து கொஞ்சம் ரத்தம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ரத்தம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மாதிரி வன்முறை வேணாம், அதனால தெரிஞ்சவங்க மட்டும் வாசிங்க, தெரியாதவங்களாம் வாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிடலாம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்பா, இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னா வளர சாமி சொன்னாலே ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, காவேரி நதியின் நீளம் எவ்வளவு? நீளம் சொல்லாத தெரியணும், கிட்டத்தட்ட 100,000 மேலே இருக்கும். கிட்டத்தட்ட 100,000 மேலேங்க, அது காவேரி நதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அது உலகத்தையே ஒரு சுற்றி ஒரு ரவுண்டு வருது அப்படின்னு நான் சொல்லலை, அம்பி சொல்லியிருக்காப்ல சுரேஷ், தப்பாக இருந்தால் கோச்சிக்காதீங்க. தம்பி உன் பேர் என்னப்பா? தினேஷ். தினேஷ் எங்கேருந்து வர்ற? தினேஷ் பாராஞ்சிலேருந்து வரும். பாராஞ்சிலேருந்து வரும் தினேஷ். எப்படி பாஞ்சி பாஞ்சி வந்ததுனால பாராஞ்சின்னு பேர் வச்சாங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறோம். பாராஞ்சின்னு பேர் எதுக்கு வச்சாங்கன்னு இதுவரையும் தெரியாதா இருக்கு. பாராஞ்சியில் நம்ம வந்தோம்னா என்ன நடலாம் பார்க்க வேண்டியது இருப்பா? அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, நேராக வந்தோன்னா உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஊசி போட்டுக்குங்க, அப்படியே சரியில்லைனாக்கா ஒரு ரெண்டு மாத்திரை வாங்கி உள்ளே போட்டுக்குங்க. நிறைய சாருங்க இருக்காங்க. நிறைய சாருங்களா? ஆமாம், நிறைய சாருங்க, ஹெட் மாஸ்டர் இருக்காங்க. ஹெட் மாஸ்டர்லாம் அங்கே தான் நிறைய பாராஞ்சிலாம் இருக்காங்களா? அப்புறம் கராத்தே கிளாஸ் நடக்குது. கராத்தே கிளாஸா? அவ்வளோ தற்காப்பு கலையில் வந்து கராத்தே வந்து பார்த்தா நிறைய கிளாஸ் வந்து அங்கே மியூசிக் கிளாஸ் இருக்கு. மியூசிக் கிளாஸா? என்னென்ன மியூசிக் கிளாஸ்லாம் அங்கே இருக்குப்பா? ட்ரம்ஸ் இருக்கு, கீபோர்டு, ட்ரம்ஸு, கீபோர்டு, பேடு, பேடு, அவ்வளோதான். இதெல்லாம் தான் சொல்லி கொடுக்குறாங்க. தபேலாவா? இதெல்லாம் வந்து அங்கே சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் அப்படி வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லி கொடுக்கலாம், நிறைய நாள் சொல்லி தரலாம். வாரத்துக்கு மூணு நாள். வாரத்துக்கு மூணு நாள். மூணு நாள் வந்து பார்த்தா எவ்வளோ மாதத்துக்கு இதுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ்? அது மாஸ்டர் கேட்டதான். மாஸ்டர் கிட்ட போய் கேட்டதான் தெரியும். ஒரு நேரத்தில் வந்து பார்த்தா அவர் அதிகமாக சொல்லலாம், சில நேரத்தில் கம்மியாகவும் சொல்லாரு. கற்றுக்கணும்னு ஏதாவது விருப்பப்பட்டீங்கனாக்கா போனீங்கன்னா இங்கே வந்து பாராஞ்சி வந்தீங்கனாக்கா இருக்கிற நம்ம தம்பியை கேட்டிங்கன்னா எந்த இடத்துல சொல்லி கொடுக்குறான்னு சொல்லுவோம், நீ போய் பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு. தம்பி என்ன பண்ணுற நீ? நான் அனிமேஷன் டெக்னாலஜி படி. அனிமேஷன் டெக்னாலஜியா? கரெக்டான ஆளை தான் பார்த்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி அனிமேஷன் டெக்னாலஜி அப்படின்றது வந்து எந்த இடத்துல இப்போ அதிகப்படியாக பயன்படுத்துகிறாங்க? அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் ஒர்க்ஸு. க்ரியேட்டிவ் ஒர்க்ஸு, அதாவது வந்து பார்த்தா புது விதமாக சிந்தனை செஞ்சு அதை பண்ணுறது, அது எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க? ஸ்டுடியோஸில். ஸ்டுடியோஸில் தான் அதிகப்படியாக பயன்படுத்துகிறாங்களா? அது அடுத்த ஸ்டுடியோ, ஸ்டுடியோ அடுத்தது டிவி சேனல். டிவி சேனலில் வந்து பார்த்தா நீ விளம்பரம் போகிறேன்னா டுசு புஷு வருதுன்னாக்கா எல்லாம் வந்து பார்த்தா இவங்க பண்ணுற வேலை தான். அடுத்தது, அடுத்தது நிறையா கம்பெனி, பெரிய நிறைய கம்பெனிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதை வந்து நல்ல தரமானதாக காட்டணும் அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த கிராஃபிக் ஒர்க்கில் தான் வந்து பார்த்தா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். உண்மைதானப்பா? ஆமாம் கண்டிப்பாக. எதுவும் தப்பாக எதுவும் சொல்லல, ஏதாவது தப்பாக இருந்தால் சொல்லி திருத்திக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ கையில் வந்து சில படங்கள் இருக்குது, இதில் இருக்கிற படங்களில் ஒன்று நீ எடுக்க போகிற, இதை எடுத்து மக்கள்கிட்ட காட்டி அதை பற்றி உனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அந்த விஷயத்தை இப்போ சொல்ல போகிறேன். சரி, என்ன எடுத்து பார்ப்போம். கரெக்டாக கிராஃபிக் ஒர்க்கில் செய்கிற மாதிரி அனிமேஷனில் இருக்கிற தகுந்த மாதிரியே டிவி வந்துருக்கு. டிவி பற்றி உனக்கு தெரிஞ்சது சொல்லுப்பா. டிவி பற்றி சொல்லணும்னா அந்த காலத்து டிவிக்கும் இந்த காலத்து டிவிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த காலத்து டிவிக்கும் இந்த காலத்து டிவிக்கும் நிறைய வித்தியாசமே இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டிவி, அதாவது ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு டிவி அந்த மாதிரி இருந்தது. ஊருக்கு ஒரு டிவி இருக்குது, பெரிய விஷயம். கண்டிப்பாக அந்த வீட்டில் டிவி இருந்தால் அவங்க தான் ஊர்லேயே பெரிய தலை. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது. எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, அதுவும் சாதாரண டிவியில் யூஹெச்டி டிவி இருக்குது, பிளாஸ்மா, பிளாஸ்மா, யூஹெச்டி, 3D அப்படின்னு, 4D அப்படின்னு, LEDன்னு எக்கச்சக்கமாக போட்டாங்க. நீ வீட்டுக்கு ஒரு டிவி இருக்குது, அப்படியே ஒரு ரூமுக்கு ஒரு டிவி இருக்குது. கண்டிப்பாக தானே, கண்டிப்பாக. இன்னும் எனக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்தா டிவி மோகம் அந்தளவுக்கு அதிகமாகிடுச்சு. ஆமாம், இந்த டிவி மோகம் வந்து வந்தால் நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமாப்பா?
அது நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து. அதை தான், எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அந்த பொருள் வந்து பார்த்தா ஒரு விஷயம் வந்து நல்லதுக்கும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஒரு கத்தி இருக்குது அப்படின்னா அந்த கத்தியை வந்து நம்ம காய்கறியை வெட்டுறதுக்கும் பயன்படுத்துகிறோம், அதே கத்தியை வந்து பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணுறதும், அதுக்காக வந்து பார்த்தா அதே காய்கறி வெட்டின கத்தி எதுவுமே ஆப்ரேஷன் பண்ண போகிறது இல்லை. கத்தின்றது அது போல் அதுக்கும் பயன்படுத்துவோம். சில இடத்துல வந்து பார்த்தா நோத்தை துன்புறுத்துக்காக கத்தியை பயன்படுத்துகிறோம். அதனால் வந்து எந்த இடத்துல அந்த கத்தி காய்கறி வெட்டுறப்போ வந்து பார்த்தா நோத்துற பசியை தீக்குது, ஒரு இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுறப்போ அது பயன்படுறப்போ நோத்துற உயிரை காப்பாற்றுது, நோர் இடத்துல போகிறப்போ அவங்களோட உயிரை எடுக்குது. அது போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கக்கூடிய இந்த டிவி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் சொல்லிட்டுறேன். நீங்கள் அது போல் விஷயங்களை நீ தெரிஞ்சிக்கிறது நல்லது. இதில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை பார்க்கறதை தவிர்த்துட்டு உங்களுடைய சந்தோஷத்துக்காக ரொம்ப நல்ல விஷயங்களை பார்த்து மற்ற உங்களுடைய அறிவு உலகத்துக்கு தேவையான விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். கரெக்ட் தானப்பா? ரைட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறப்பா, இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லணும் சொல்லிட்டு அப்படின்னா வளர சாமி சொன்ன அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசாக காத்துக்கிறது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த காவிரி நதி இருக்குதுல்ல, காவிரி நதி, ஆமாம், அதோட நீளம் எவ்வளோ? சரியா தெரியாதா? ஒரு தோராயமா இத்தனை கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரா சொல்லி உள்ளாமல்ல, 600 கிலோமீட்டர் இருக்குமா? அப்படியே தோராயமா கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 600 கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்லி சொல்றாப்ல. சரியான இடைய சொல்லி யார் ஹெட்ஃபோன் வரான்னு பார்ப்போம்.